நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை இடையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய திருநாட்டில் விடுதலைக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் சாசனத்தை காக்கின்ற போராட்டம் இந்த நாடு முழுவதும் தீட்டுக்கு எரிய திரும்பிய மூன்றாவது நாள் இந்த நாட்டினுடைய பிரதமர் பொதுக்கூட்டத்தில் பேசினார். இந்த போராட்டங்களுக்கு பின்னால் இடதுசாரிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர் பேசிய 5வது நிமிடம் தனது முகநூல் பக்கத்திலே வந்து பதில் கொடுத்தார். இந்த போராட்டத்துக்கு பின்னால் இருக்கிறோம், இந்த போராட்டத்துக்கு முன்னால் இருக்கிறோம் நாங்கள் என்று சொன்னார். சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக உரை கொண்டிருக்கிறார் என்பதும் தமிழகத்தின் மதுரையினுடைய மாண்பினுடைய இன்னொரு அடையாளமாக அவருடைய உரை இருக்கும் என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஏறக்குறைய 55 நாள் இந்த போராட்டங்கள் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றது. ஜாயின்பாத் 128 இடங்களிலே இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் 129வது இடமாக மாப்பாளையம் ஜில்லா திடல் மாறியிருக்கிறது. நாளைய தினம் சுங்கம் பள்ளிவாசல் 130வது இடமாக மாற இருக்கிறது. இந்தியாவே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனம் என்ற மகத்தான சொத்தை பாதுகாப்பதற்காக ஆனால் இந்திய தமிழகத்தினுடைய அரசு வழக்கங்கோல இரட்டை வேடம் போடுகிறது. எந்த பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் எது நடத்த போனாலும் அனுமதி கொடுத்து விடுவது, ஆனால் மறுநாள் எல்லோரின் மீதும் வழக்கு போடுவது. அதாவது உங்கள் மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கிறோம், மோடிக்கும் விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை எடப்பாடி ஒவ்வொரு நாளும் காட்டிக்கொண்டே இருக்கின்றார். அநேகமாக மதுரையிலே இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட காவல்துறையில், தென் மாவட்டங்களில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட காவல்துறையிலுமே இங்கே இருக்கிற பல தலைவர்கள் மீது வழக்கு, எங்கள் மீதெல்லாம் வளைச்சு வளைச்சு வழக்கு. என்ன வழக்கு? பொது சொத்துக்கு குந்தகம் விளைவித்ததாக வழக்கு. இந்தியாவுக்கே குந்தகம் விளைவித்த 2 பேர் டெல்லியிலே உட்கார்ந்திருக்கிறான், அவன் மீது போது வழக்கு. சட்ட ஒழுங்கை கெடுப்பதாக எங்கள் மீது வழக்கு. இந்த நாட்டின் ஒற்றுமையை கெடுத்த 2 பேர் டெல்லியிலும், அதற்கு இன்னொரு 2 பேர் டெல்லியிலும் சென்னையில் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்கள் மீது போது வழக்கு. மோடி சொல்லுகிறார், ஜனாதிபதி உரையிலே ஜனாதிபதி சொல்லுகிறார், போராடுகிறவர்கள் வன்முறையாளர்கள் என்று சொல்லுகிறார். நாங்களா வன்முறையாளர்கள்? நாங்களா வன்முறையாளர்கள்? நாங்கள் அதுதான் நாடாளுமன்றத்தில் கேட்டோம். போராடுபவர்களை துப்பாக்கியால் குடியேன் என்று சொன்ன மத்திய இணையமைச்சர் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 30வது அடியில் உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தாரே, அவர் வன்முறையாளரா? நாங்கள் வன்முறையாளரா? அதே மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு வந்த பொழுது நாடாளுமன்றத்தின் மையத்திலே நின்று எதுவும் துப்பாக்கியை சுடு பார்ப்போம் என்று நேருக்கு நேராக வன்முறைக்கு எதிராக கர்ப்பித்த மரபுகளைத்தான் இந்திய ஜனநாயகத்தின் மரபு என்பதை காலமுழுவதும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நேற்றைக்கு என்ன சொல்கிறார்கள் வன்முறையாளர்கள்? ஜாயின்பாத் பல்கலைக்கழகத்திலே ஜாமிய பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே நுழைந்தவர்கள் யார் என்பதை நேற்றைக்கு வெளியாகி இருக்கிற வீடியோ வெளிப்படுத்தி இருக்கிறது. போலீஸ் பல்கலைக்கழகத்தின் நூலகத்திற்குள் போய் படித்துக் கொண்டிருந்தவர்களை அடித்து துன்புறுத்தி அடித்து உடைத்ததை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரபு இருக்கிறது. நாடாளுமன்றத்திலே பேசுகிற பொழுது குடியரசுத் தலைவர் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் காந்தியின் கனவை நிறைவேற்றுவதாக சொன்னார். உண்மையில் காந்தி இதே போன்று தென்னாப்பிரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆசியனுடைய குடியுரிமை சட்டத்துக்கு எதிராகத்தான் போராட்ட களத்திலேயே குறித்தார் என்பதுதான் வரலாறு. அது மட்டுமல்ல, அதுவரை வழக்கறிஞராக மேல் கோட்டணிந்து நீதிமன்றத்தில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த காந்தி முதல் முறையாக நீதிமன்றத்திற்குள் குற்றவாளி கூண்டிலே ஏறிய சம்பவம் இதே போல ஒரு குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் தான் என்பது வரலாறு. இந்த வரலாற்றின் அடுத்த தொடர்ச்சி முதல் முறையாக காந்தி போராட்ட காலத்துக்கு இணைத்த பொழுது மிகப்பெரிய அளவுக்கு தென்னாப்பிரிக்காவில் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராட்டத்திலே இறங்கியவர்கள் யார் என்றால் காந்தியினுடைய குஜராத்திகளோ பங்காளிகளோ அல்ல, தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த தமிழர்கள் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, அந்த போராட்ட காலத்தில் முதல் முதலில் உயிரிழந்தவர்கள் 2 பேர், அந்த 2 பேரும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை அந்த காந்தி பதிவு செய்திருக்கிறார்.
அடுத்து முதல் முறையாக பெண்கள் போராட்ட களத்திலே இறங்கியது அந்த போராட்ட களத்தில். காந்தி தன் சுயசரிதையை நிறுவுகிறார். 10 பெண்கள் போராட்ட களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். அவர்களில் 9 பேர் தமிழகத்தை சார்ந்த தாய்மார்கள் என்று எழுதுகிறார். இந்த மரபையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு NCR MP-ஆக கத்து பேசுகிறோம். 1881 ஆண்டு முதல் சென்சஸ் கணக்கெடுப்பு நடந்த பொழுது ஒரே ஒரு மனிதன் இந்தியாவில் பேசுகிறான், நீ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாய், மக்கள் எத்தனை பேர் இருந்தானே எண்ணுகிறாய், மக்களை எண்ணுகிற இந்த கணக்கெடுப்பில் சமயத்தை மதத்தை ஏன் கேட்கிறீர்கள் என்று ஒரே ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியை எழுப்பியவர் தமிழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய மகத்தான சிந்தனையாளர் அலோகிநாதன் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். முதல் களத்திலே தோன்றி முதல் சென்சஸில் இருந்து தோன்றி மதத்தை அரசியலோடு கலப்பதும் அரசியல் அதிகாரத்துக்கான ஆயுதமாக மதத்தை மாற்றுவதற்கு எதிரான குரல் தமிழகத்திலே இருந்து எழுந்தது என்பது இந்த இடத்திலே அடிக்கோடிட்டு பதிவு செய்ய வேண்டிய விஷயம். அந்த மரபின் தொடர்ச்சியாகத்தான் குடியுரிமை சட்ட திருத்த சட்டம் நாடாளுமன்ற மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்ட பொழுது அந்த சட்டத்துக்கு எதிராக மிக அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த மாநிலமாக தமிழகம் இருப்பது தற்செயலல்ல. இது மாபெரும் வரலாற்றின் தொடர்ச்சி. மகத்தான சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாளர்கள், இடதுசாரியோர், திராவிட கட்ட தலைவர்கள் எல்லோரும் இந்த முன்னை மதவரிக்கு எதிராக பக்குவப்படுத்தி கண்டறித்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு சொல்வோம், மனிதனாக வாழ அனைத்து தகுதிகளும் என்பதை எங்கள் முன்னோர்கள் தயார்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மதவரியை தைரியத்தோடும் எதிர்க்கிற முன்னாக தமிழகமும் மதுரையும் இருக்கும் என்று சொல்லி